தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் முறுக்கு எல்லாருக்குமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே பிடிக்கிற இந்த முறுக்கை நம்ம எதுல செஞ்சிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட வர பெல் ஐக்கான தொட்டு விட்டுருங்க இந்த முறுக்கை நம்ம வந்து மீதமான சாதத்துல பண்ணிருக்கிறோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா பர்ஃபெக்டா வந்திருக்குன்ட்டு கிறிஸ்பியாவே இருந்தது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு ரொம்ப அருமையான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறோன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க இந்த முறுக்கு செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை ஒரு ஒன்னேகால் கப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு எதுவுமே அளவு கிடையாது மத்தியானம் வடித்த சாதம் அதையும் எடுத்துக்கோங்க முதல்ல பொட்டுக்கடலையை நல்லா ஆக்கி தனியாக வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி மத்தியான ரைஸ் நீங்கள் தண்ணி ஊற்றாத ரைஸ் தான் எடுக்கணும் மத்தியானம் வடித்த ச சாதமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சாதத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்குறோம் கூடவே சீரகம் சேர்த்துட்டோம் வாசத்துக்கு பெருங்காயம் உங்களுக்கு எள்ளு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் எள் சேர்த்துக்கலாம் இப்போது சாதங்கிறனால நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் கையில் நல்லா ஆயில் தடவிட்டு இந்த மாவை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் சாதத்தை மிக்சியில் அரைக்கும் போது கண்டிப்பாக ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றக்கூடாது நான் சாதம் அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பும் போட்டுவிட்டேன் நீங்கள் உப்பும் கரெக்டாக போட்டுக்கோங்க பொட்டுக்கலை மாவு வந்து கூடவும் ஆகும் குறச்சும் ஆகும் அதனால் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த சாதத்தில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றாம தான் இதை பிசையணும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வராது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் இதை எடுக்கிற சாதத்துக்கு பொட்டுக்கல்லையோட அளவை கூடவோ குறச்சவோ நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் தடவி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து முறுக்கு உரலில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம் முறுக்கு உரலில் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா ஒட்டும் இப்போ நல்லா ஒரு உருண்டை பெரிய உருண்டையாக எடுத்து முறுக்கு உரலில் போட்டுக்கலாம் முறுக்குரலில் போட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஜாரணி எடுத்துருக்குறேன் ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அந்த கரண்டி எடுத்துருக்குறேன் உங்களை தட்டில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இது மாதிரி ஜாரணியில் பிழியும் போது பிக்னஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் எண்ணெய் படாத அளவுக்கு நம்ம வந்து முறுக்கை வந்து ஆயிலில் போட்டு எடுக்கலாம் அதனால் இந்த மாதிரி நான் கரண்டியில் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் செஞ்சுக்கோங்க இல்லை டைரக்டாக எண்ணெயில் பிழிகிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி பிழியலாம் இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவே வந்துருந்தது ஆனால் கலர் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டீப் ப்ரௌன் கலரில் எடுக்கணும் ரொம்ப வெள்ளையாக எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது இப்போ ஆயில் ஹீட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சின்ன பீஸ் போட்டு பார்த்துருக்குறேன் நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாகவே இருக்கணும் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருந்துச்சுனாக்கா அவ்வளோ ந வராது முறுக்கு ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டில் இருக்கணும் இப்போ நல்லா முறுக்கை போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிழிஞ்சு வச்சிருக்கிற முறுக்கை ஆயிலில் போட்டுட்டோம்னாக்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கி வந்துடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு செகண்டுக்கு அப்புறம் நல்லா முறுக்கை விரட்டி போடுங்க முறுக்கு சாப்பிடணுன்னு தோணுன உடனேயே வீட்டில் இருக்கிற சாதத்தையும் பொட்டுக்களையும் வச்சு ஒரு அருமையாக சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் மாவு அரைக்கணும் முறுக்கு மாவு வாங்கணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது உடனே செஞ்சிடலாம் இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான ரெசிப்பியும் கூட எல்லாருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ஈஸியான ரெசிபி சாயந்தரம் நேரத்தில் ஒரு டீயோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட முறுக்கு ரொம்பவே அட்டகாசமாக ரெடியாகிகிட்ருக்கு இன்னும் ஒரு ஒரு செகண்டில் நம்ம எடுத்துறலாம் உங்களுக்கு இதில் வேறு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் காரமாக இருக்கிறதுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்து செய்யலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பச் சாதம் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு முறுக்கு புழிஞ்சால் கூட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோதான் நம்மளோட கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஈஸியான முறுக்கு ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ